இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஃபானி புயல் நாளை பிற்பகலில் ஒடிசாவின் பூரி பகுதியில் கரையை கடக்கிறது. இதையொட்டி ஒடிசா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஃபோனி புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசா நோக்கி நகர்ந்து வருகிறது. இது நாளை பிற்பகலில் பூரி பகுதியில் கரையை கடக்கிறது. சுமார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 170 முதல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும், கஞ்சம், பூரி, ஜெகத்சிங்பூர், கேந்திரபடா ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் கரையோர மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 7.5 லட்சம் பேர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரையோரத்தில் உள்ள 9 மாவட்டங்களில் 70 உயர் அதிகாரிகள் முகாமிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதுகாப்பு மையங்களில் தேவையான அளவுக்கு உணவு, குடிநீர், மருத்துவ உபகரணங்கள் உள்ளதாகவும், 18 மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள், 525 தீயணைப்புத்துறை குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 25 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே கஜா புயலின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையைப் போல தற்போதும் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாமல் பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய IG பிரமோஸ் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஜீரோ லாஸ் ஆஃப் லைஃப் இருக்கணும், இதே மாதிரி எஃபர்ட்ஸ் தான் நாங்கள் கஜா சைக்ளோனுக்கும் பண்ணியிருந்தோம். அதனால ஜீரோ லாஸ் ஆஃப் லைஃப் இருந்தது. அண்ட் நம்ம வந்து 2 கப்பல் விசாகப்பட்டினம்ல அண்ட் 2 கப்பல் வந்து சென்னையில் இமீடியட் டிப்ளாய்மெண்ட்க்கு ரெடியாக இருக்கு ரிலீஃப் மெட்டீரியல்ஸோட. ஃபோனி புயலை எதிர்கொள்வது குறித்து உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பிரதமரின் முதன்மை செயலாளர், அமைச்சரவை செயலாளர், பிரதமரின் கூடுதல் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் இந்திய வானிலை மையம், தேசிய பேரிடர் மீட்புக் குழு உள்ளிட்டவற்றின் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றனர். அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஃபோனி புயல் காரணமாக புவனேஸ்வர் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து சேவைகளையும் நிறுத்தி வைப்பதாக கோ ஏர் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. நிவாரணப் பொருட்களை உரிய இடங்களுக்கு கொண்டு சேர்க்க அனைத்து விமான நிறுவனங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்காக கட்டுப்பாட்டு அறையில் உருவாக்கப்படும் என்றும் சுரேஷ் பிரபு கூறியுள்ளார். ஃபோனி புயல் தாக்கம் காரணமாக சிறிய ரக படகுகள் கடலுக்கு செல்லாததால் மீன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஃபோனி புயல் நாளை கரையை கடப்பதால் வங்கக்கடல் இயல்பை விட சீற்றத்துடன் காணப்பட்டது. கரையை கடக்கும்போது சென்னை உட்பட வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் சிறிய ரக படகுகளும் கடந்த 3 நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மீன்வரத்து குறைந்துள்ளதால் தட்டுப்பாடு ஏற்பட்டு மீன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடல் சீற்றம் ஒரு வாரமாக எங்களுக்கு வந்து யாரும் தொழில் பிசைட்ரி ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டு போனாங்க, யாரும் போகக்கூடாது, எதனால் ஒரு பாதிப்பு நான் வந்து கவர்மெண்ட்டு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாச்சு. அதனால் வந்து நான் ஊரில் எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாடாக இருந்து யாரும் போட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு தழுவு போட்டாங்க. இதோட 3 நாள் ஆகிப்போச்சு. கடல் இன்னைக்கு இன்னைக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இந்த நேற்று முதலத்தில் விட இன்னைக்கு அதிகமாக இருந்தது கடல் சீற்றம். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் கூத்தன்குழி, பூவரி, இடிந்தக்கரை உட்பட 10 கிராமங்களைச் சேர்ந்த 8000-க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் இன்றுடன் 5வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் பெண் அதிகாரி உள்ளிட்ட 4 பேர் விதிகளை மீறி வாக்காளர்களின் தகவல்கள் அடங்கிய ஆவணங்களை எடுத்ததாக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பாலாஜி அறிக்கை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் தவறு ஏதும் செய்யவில்லை என தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் இந்த தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் ஆவண அறைக்குள் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தில் பெண் வட்டாட்சியர் உட்பட 4 அரசு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மதுரை விவகாரம் தொடர்பாக விசாரித்த கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பாலாஜி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்த அறிக்கை தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அறிக்கையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளின் சாவிகள் உடனடியாக கருவூலத்தில் சமர்ப்பிக்கப்படாமல் அவை உதவி தேர்தல் அதிகாரி மற்றும் வட்டாட்சியரிடமிருந்ததாக கூறப்பட்டுள்ளது.
வாக்குப்பதிவு முடிந்த 3 நாட்கள் வரை வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைத்திருந்த அறைக்கு சீல் வைக்கப்படவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி மதுரை வாக்கு எண்ணும் மையத்தில் 4 அதிகாரிகள் நுழைந்து 3 மணி நேரம் இருந்ததும் தெரியவந்துள்ளது. அதிகாரிகளின் நடவடிக்கைகளால் சந்தேகமடைந்த காவல் ஆய்வாளர் மங்கையர் திலகம் ஆவணங்களை வைத்துவிட்டு உடனடியாக வெளியேறுமாறு கூறியுள்ளார். மேலும் உயரதிகாரிகளிடம் உடனடியாக தகவல் தெரிவித்து அதிகாரிகளை காவல் ஆய்வாளர் 1 மணி நேரம் பிடித்து வைத்திருந்தார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மூத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தலையிட்டு அதிகாரிகளை விடுவித்ததாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளர் உத்தரவுப்படி பெண் வட்டாட்சியர் ஆவணங்களிலிருந்து அறைக்கு சென்றதாக தெரியவந்துள்ளது. 17C எனும் மேலோட்டமான தகவல்கள் அடங்கிய ஆவணத்தை மட்டுமே அதிகாரிகள் எடுத்ததாக கருதப்பட்டது. ஆனால் வாக்காளரின் பெயர், அத்தாட்சி அடையாள அட்டை எண், கையெழுத்து அல்லது கைரேகை ஆகிய தகவல்கள் அடங்கிய 17A ஆவணங்கள் நகல் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் வாக்குப்பதிவின் போது ஒவ்வொரு மணி நேரமும் பதிவான வாக்கு சதவீதத்தை குறித்து வைத்து தேர்தல் அதிகாரியின் குறிப்புகளும் நகல் எடுக்கப்பட்டுள்ளன என்றும், அதிகாரிகள் நுழைந்த ஆவண அறைக்குள் மதுரை தொகுதிக்குட்பட்ட 277 வாக்குச்சாவடிகளுடைய வாக்காளர்களின் விவரங்களும் இருந்ததாக தன் அறிக்கையில் பாலாஜி கூறியுள்ளார். வாக்காளர் விவரங்களை வேறு எந்த நோக்கத்திற்காகவோ எடுத்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் அறிக்கையில் அவர் கூறியுள்ளார். வாக்காளர் விவரங்களை சேகரித்தது தொடர்பாக மதுரை காவல்துறை ஆணையர் விசாரிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சமயத்தில் சில போலீஸ் உயரதிகாரிகளை இடமாற்றம் செய்யக்கோரிய தேர்தல் DGP அசுதோஷ் சுக்லாவின் பரிந்துரையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசுதோஷ் சுக்லாவின் பரிந்துரையை உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்ததாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் DGPயாக அசுதோஷ் சுக்லாவை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக தேர்தல் களத்தில் புகார்கள் எழுந்தபோது 4 IPS அதிகாரிகளை மாற்றும்படி கூறி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிற்கு சுக்லா 4 கடிதங்களை எழுதியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யக்கோரிய சுக்லாவின் பரிந்துரைகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது. சூலூர் இடைத்தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக்கு சென்ற அசுதோஷ் சுக்லாவிடம் இதுபற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது நடவடிக்கைகள் ரகசியமானவை என்று கூறி பதிலளிக்க மறுத்தார். These are confidential matters not to be discussed in the press conference. These are confidential matters, you know, we can't discuss in a press conference. These are confidential matters. I can't tell you. சூலூர் அசெம்பிளி கான்ஃபரன்ஸ் மூலமா நீங்க கேளுங்க. சூலூர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தேர்தல் பணி IG சேஷசாயி, மதுரையில் வாக்கு எண்ணிக்கை மைய அறையில் பெண் அதிகாரி நுழைந்த விவகாரம் முடிந்துவிட்டதாக கூறியுள்ளார். இடமாற்றம் தொடர்பான அசுதோஷ் சுக்லாவின் பரிந்துரையை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உறுதி செய்துள்ளார். தேர்தல் DGP அளித்த பரிந்துரை கடிதத்தை April 12 இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும், ஆனால் அந்த கடிதத்தின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். மதுரை வாக்கு எண்ணிக்கை மையத்தின் ஆவண அறையில் தாசில்தார் நுழைந்த விவகாரத்தில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை தேர்தல் ஆணையம் செயல்படுத்தும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சேலம் காரிப்பட்டி அருகே பிரபல ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தப்பியோடிய மேலும் 3 போலீஸ் தேடி வருகிறது. இவர்தான் சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி தாதனூர் பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல். கொலை வழக்கு ஒன்றில் தேடப்பட்டு வந்த இவரை போலீஸ் தற்போது என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டுள்ளது. மேட்டுப்பட்டி தாதனூரைச் சேர்ந்த முறுக்கு வியாபாரி கணேசன் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக அதே பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் உட்பட 6 பேரை காரிப்பட்டி காவல் நிலைய போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் வனப்பகுதியை ஒட்டி குள்ளம்பட்டி ஆலமரம் பகுதியில் அந்த கும்பல் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கவே ஆய்வாளர் சுப்பிரமணியம் தலைமையிலான போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் அதிர்ந்து போன கதிர்வேல் தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு
போலீசாரை தாக்க முயன்றதாக தெரிகிறது. இதையடுத்து தற்காப்புக்காக ஆய்வாளர் சுப்பிரமணியன் தாம் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் கதிர்வேலை நோக்கி சுட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மார்பில் குண்டு பாய்ந்து அதே இடத்திலேயே கதிர்வேல் உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காயமடைந்த காவல் ஆய்வாளர் சுப்பிரமணியன், உதவி ஆய்வாளர் மாரி ஆகியோருக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனிடையே நேற்றே கதிர்வேலை போலீஸ் கைது செய்ததாக கூறும் அவரது உறவினர்கள் திட்டமிட்டே அவரை சுட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொலை பண்ணியிருந்தான். அந்த ஒரு கொலை பண்ணதுனால வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் சேர்ந்துட்டு அதில் செட்டு சேர்ந்து தண்ணி அடிச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க. மற்றபடி இந்த அளவுக்கு என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளே கிடையாது சார். இப்போ இன்னொரு கொலை நடந்துச்சுங்க, அதாவது தற்காலிகமாக அது வந்து எதையாரமே இவனே சொல்கிறான், நான் இது பண்ணவே கிடையாது, என்னை எதுக்கு போலீஸ் தேடுதுன்னு சொல்லிட்டு கூட எனக்கு 10 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணான். திருச்சியில் இருந்துட்டு நான் தலைமறைவாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லை, எனக்கு தேவையில்லாத போலீஸ் தேடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரண்டர் ஆகிறேன். எனக்கு ஏதோ அப்போ இருந்தால் கூட டேஸ்லேருந்து கோர்ட்டில் வந்து கூட எனக்கு பணம் கட்டிவிடு, ஜெயிலேருந்து பணம் கட்ட செலவுக்கு அப்படின்னா சரி வைப்பல நான் பண்ணி விட்றேன் அப்படின்னு. சம்பவம் நடந்த குள்ளம்பட்டி ஆலமரம் பகுதியில் எஸ்பி தீபா காணிக்கேர், டிஎஸ்பி சூரியமூர்த்தி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர்களிடமும் அவர்கள் விசாரணை நடத்தினர். கதிர்வேல் மீது 2 கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 7 ஆண்டுகளாக அவர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கதிர்வேலை போலீசார் சுட்டுக் கொண்ட நிலையில் தப்பியோடிய மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தவறு செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டுமே தவிர என்கவுண்டர் என்பது தீர்வல்ல என்று சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுகிறது என்ற மாயையை காவல்துறை உருவாக்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மாதிரி என்கவுண்டர் செய்வதன் மூலம் என்ன இருக்குன்னா, அந்த நபர் ஏற்கனவே செய்த குற்றம் இருக்கு பாருங்க, அந்த குற்றத்தை நிரூபிக்கப்பட முடியாமல் போய்விடுகிறது. அதான் தந்திரம். இந்த மாதிரியான என்கவுண்டரே வந்து ரொம்ப எளிதாக காய் நகர்த்துறது. அவர் அவனுக்கு அந்த நபரை நீங்கள் கண்டுபிடிக்கணும், என் அந்த குற்றம் செஞ்சிருக்காருன்னா அதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதான் போலீஸாருடைய வேலை. தற்காப்புக்காக சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போது தனிநபர் இருக்கிறாங்க, தற்காப்புக்காக நாங்கள் வெட்டினோம், தற்காப்புக்காக சுட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படி வழக்கு ஃபைல் பண்ண முடியுமா? அப்போ போலீஸ் மட்டும்தான் இதை வந்து ரொம்ப தந்திரமாக கையாளுறாங்க. அதே சமயம் மிக கடினமான பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு துப்பாக்கி கொடுத்திருப்பதே ஆபத்தான கட்டத்தில் தங்களை தற்காத்துக் கொள்ளது என ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். விளையாட்டு பொம்மையாக கொடுத்துருக்கல, சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கொடுக்கல. அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆபத்து ஏற்படும் போது அதை உபயோகிங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதில் திரைப்படங்களில் வசனம் எழுதும்போது நான் என்கவுண்டரில் ஒன்று போட்டுருவேன், என்கவுண்டரில் போட்டுருவேன்லாம் சொல்கிறதெல்லாம் அது வசனத்தில் பேசுகிறது அது உண்மையல்ல. என்கவுண்டர்லாம் யாரையும் போடுறதுங்கிறது எல்லாம் முடியாது. நாம் எதிர்பாராமல் போகும்போது அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது கொஞ்சமும் எதிர்பாராமல் நடக்கிற விபத்து மாதிரி தானே தவிர அது வந்து பிளான்டு இல்லை, முன்னடியாக தீர்மானித்து செய்யப்படுகின்ற செயல் அல்ல. ரவுடி ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தால் சேலத்தில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி உட்பட 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 4 தொகுதிகளிலும் 137 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சூலூர், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஓட்டப்பிடாரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த 4 தொகுதி தேர்தலில் போட்டியிட 256 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதில் 104 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. எஞ்சிய 152 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் வேட்புமனுவை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என்பதால் அவர்களில் 15 பேர் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற்றுள்ளனர். அதன்படி 4 தொகுதிகளிலும் மொத்தம் 137 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அரவக்குறிச்சி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த 68 பேரில் 5 சுயேட்சைகள் வாபஸ் பெற்ற நிலையில் மொத்தம் 63 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கூடுதலாக 1 வேட்பாளர் இருந்திருந்தாலும் வாக்குச்சீட்டு முறையில் இங்கு தேர்தல் நடத்தும் நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். 1 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 16 வேட்பாளர்களின் பெயர் இடம்பெறும். அதன்படி 4 இயந்திரங்களை இணைத்து தேர்தல் நடத்த முடியும். அவ்வாறு அதிகபட்சமாக 64 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற முடியும். தற்போதைய நிலையில் 63 வேட்பாளர்கள் உள்ளதாலும் நோட்டாவிற்கு 1 இடம் ஒதுக்க வேண்டியிருப்பதாலும் அரவக்குறிச்சியில் சரியாக 64 பெயர்கள் இடம்பெறவுள்ளன. இதன் மூலம் வாக்குச்சீட்டு முறையிலான வாக்குப்பதிவு தவிர்க்கப்பட்டுள்ளது.
ஓட்டப்பிடாரம் தனித்தொகுதியை பொறுத்தவரை 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 41 வேட்பு மனுக்களில் 23 மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 3 வேட்பு மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டன. திருப்பரங்குன்றத்தில் 37 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்த 44 பேரில் 7 பேர் மனுவை திரும்ப பெற்றனர். சூலூர் தொகுதியில் 22 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் யாரும் தங்களது வேட்புமனுக்களை வாபஸ் பெறவில்லை. இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான சின்னம் ஒதுக்கப்பட்டன. ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஒரே சின்னத்தை கேட்டதால் அவர்களுக்கு குலுக்கல் முறையில் சின்னம் ஒதுக்கப்பட்டன. திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடும் மதுகுடிப்போர் விழிப்புணர்வு நலச்சங்கத்தின் மாநில தலைவர் செல்லபாண்டியனுக்கு பாட்டில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர 4 தொகுதிகளிலும் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னமே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓட்டப்பிடாரம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட மு க ஸ்டாலின் ஆட்சியை தக்கவைக்கவே அதிமுக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய நிலையில் மேலிருந்து ஜெயலலிதா பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயத்தில் சிறப்பாக செயல்படுவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்பிக் நகரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காலையில் பிரச்சாரத்தை துவங்கினார். அப்போது உப்பள தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் கிராம மக்களிடம் கலந்துரையாடிய அவர் அவர்களது குறைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். ஆட்சியை காப்பாற்றவே அதிமுக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தூத்துக்குடியில் கனிமொழியின் வெற்றி உறுதியாகிவிட்டதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் சபாநாயகர் மீது ஒரு நடவடிக்கை வருகிற போது அவர் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது. ஆக இந்த நிலையிலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் அவர்கள் செயல்படுகிறார்களே தவிர, அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டு மக்களுக்கு பணியாற்ற வருகிறார்களா என்றால் இல்லை. தொடர்ந்து அந்துணியார்புரம், கோரம்பள்ளம் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த ஸ்டாலின் திண்ணை பிரச்சாரமும் மேற்கொண்டார். அப்போது கிராம மக்கள் வழங்கிய பதநீரை ஸ்டாலினும் கனிமொழியும் பருகினர். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முனியாண்டியை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். மதுரை சிலைமான் பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று கூறினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மேலிருந்து பார்த்துக் கொண்டிருப்பதால் பயத்துடன் தாங்கள் மக்களுக்கு சேவையாற்றி வருவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நாம உயிரோடு இருக்கும்போது இந்த பசங்கள் எல்லாம் வந்து அமைச்சர் எல்லாம் முதலமைச்சர் உட்கார வச்சிருந்தமே ஒழுங்கா நம்ம கொண்டு வந்த திட்டங்கள்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்காங்களா, குறைய கொடுக்கறாங்களா, இல்லாட்டி சேர்த்து கொடுக்குறாங்களா, நம்ம இருந்து மேலிருந்து பாத்துருக்கிறது. ஆண்டிற்குள் அனைத்து குடிசை வீடுகளுக்கும் மாற்றாக கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அவர் கூறினார். அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி பரமத்தி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதேபோல் வேட்பாளர் செந்தில்நாதன் கார்விழி, வைரமடை, பசுபதிப்பாளையம், மீனாட்சி வலசு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி வாக்களியுங்கள் என மக்களின் காலில் விழுந்து வணங்கி அவர் வாக்கு கேட்டார். இதேபோல் சூலூர் தொகுதியிலும் அதிமுக திமுக வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜகவுக்கு பலனளிக்கும் வகையில் செயல்படுவதை விட செத்துவிடலாம் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பிரியங்காவுடன் சேரவிடக்கூடாது என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தனது தாயார் சோனியா காந்திக்காக வாக்கு சேகரித்தார். அப்போது பாம்பு பிடிக்கும் தொழில் செய்வோரை சந்தித்த அவர் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அவர்கள் வைத்திருந்த பாம்புகளை கையில் பிடித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்.
தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர், பாஜகவுக்கு நலன் பயக்கும் வகையில் காங்கிரஸ் செயல்படுவதாக தெரிவித்த கருத்தை திட்டவட்டமாக மறுத்தார். பாஜகவுக்கு பலன் அளிக்கும் வகையில் செயல்படுவதை விட இறந்துவிடலாம் என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சக்தி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி வலுவான போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். Putting weak candidates in areas. I have not said that I am putting weak candidates. I have been very clear in what I have said. I have said very clearly that Congress is fighting this election on its own strength. That our candidates are fighting strongly in most constituencies. குழந்தைகளுடன் பிரியங்கா காந்தி இணைந்து மோடிக்கு எதிராக முழக்கமிடும் வீடியோ குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, குழந்தைகளை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்பது பிரியங்காவுக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பினார். மேலும் பாரம்பரியம் மிக்க குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பிரியங்காவுடன் சேரவிடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி, ஜனநாயகத்தில் மக்களே முதலாளிகள் என்றும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் பாஜக சார்பில் போட்டியிடும் சந்நிதியோல் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவரது ரசிகர்களும் பாஜக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற நிறுவனங்களை எப்படி தவறாக பயன்படுத்த முடியும் என்பதை பாஜக காங்கிரஸ் கட்சியிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறினால் எதிர்கால சந்ததியினர் தண்ணீரை குப்பையில்தான் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் நீர்நிலைகளை பாதுகாக்க சிறப்பு குழுவை அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. மழைநீர் கடலில் வீணாக கலப்பதை தடுக்க நவீன நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தை ஏற்படுத்த கோரி விபிஆர் மேனன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேணுகோபால், வைத்தியநாதன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீர்வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதன் காரணமாகவே வெள்ள சேதங்கள் ஏற்படுவதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதேவேளையில் பொதுப்பணித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் சென்னையில் அடையாறு, கூவம் மற்றும் பக்கிங்காம் கால்வாய்களில் இருந்த 10,347 ஆக்கிரமிப்புகளில் 4,161 ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அடையாறில் 6,18,00,000 ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளதோடு சென்னையில் உள்ள ஏரிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு முழுமூச்சாக செயல்பட்டு வருவதாகவும், தமிழகம் முழுவதும் ஏரி குளங்களை பாதுகாக்க 100 கோடி ரூபாய் செலவில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க தலைமைச் செயலர் தலைமையில் சிறப்பு குழுவை அமைக்க உத்தரவிட்டனர். நீர்நிலைகள், நீர்வழித்தடங்கள், கழிவுநீர் கால்வாய்களை 6 மாதங்களுக்குள் அளவீடு செய்ய வேண்டும் என்றும், அவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்துவதுடன் இதற்கான பணியின்போது கடமையை செய்ய தவறும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் முன்னோர்கள் 6 குளம் ஏரிகளை கட்டமைத்து தண்ணீரை சேகரிக்க உதவியதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், ஆனால் தற்போது நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தால் எதிர்கால சந்ததியினர் குப்பியில்தான் தண்ணீரை பார்க்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவர் என எச்சரிக்கை விடுத்தனர். வரிப்பணத்தை இலவசங்கள் வழங்க பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு பயன்படும் விதமாக கூடுதல் அணைகள் கட்டுவது குறித்து அரசு சிந்திக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தினர். இயற்கையின் வரப்பிரசாதமான தண்ணீரை வீணாக்கினால் தென்னாப்பிரிக்க நாட்டில் உள்ள கேப்டவுன் நகரை போல் தமிழகம் பாதிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் எச்சரித்தனர். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 மாணவிகள் முதலிடம் பிடித்துள்ளனர். நாடு முழுவதும் 83.4% தேர்ச்சியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 15 தொடங்கி ஏப்ரல் 3 வரை தேர்வுகள் நடந்தன. 13,00,000 மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தனர். இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் cbseresult.nic.in என்ற இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. மொத்தம் 500 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தைச் சேர்ந்த ஹன்சிகா மற்றும் முசாஃபர் நகரைச் சேர்ந்த கரிஷ்மா அரோரா 499 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளனர்.
सोचा है कि मैं साइकोलॉजी ऑनर्स परस्यू करूंगी. मुझे बहुत पसंद है हमेशा से वो सिंस बैक इन 10th ग्रेड. इसीलिए मैंने सब्जेक्ट चूज़ किया था कि आई वुड डू एन ऑनर्स कोर्स इन इट, प्रेफरेबली फ्रॉम लेडी श्रीराम कॉलेज फॉर वुमेन डी यू दिल्ली. एंड देन मैं सेकेंड एंड थर्ड ईयर से आई एम वेरी इंटरेस्टेड इन फॉरन सर्विसेज, इंडियन फॉरन सर्विसेज. தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்தவரை நாடு முழுவதும் 83.4% தேர்ச்சியடைந்துள்ளனர். திருவனந்தபுரம் மண்டலம் 98.2 விழுக்காடு தேர்ச்சியை பதிவு செய்து முதலிடம் பிடித்துள்ளது. சென்னை மண்டலம் 92.93 விழுக்காட்டுடன் இரண்டாவது இடம் பிடித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் தேர்ச்சி சதவிகிதம் 0.39% அதிகரித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற இளம் நண்பர்களை வாழ்த்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் செய்துள்ளார். மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களை நினைத்து பெருமையடைவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழகத்தின் பல இடங்களில் வெயில் சதமடைத்துள்ளது. கடந்த 2 நாட்களாகவே தமிழகத்தின் பல இடங்களில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. சென்னையிலும் வெயில் கடுமையாக வாட்டி வதைப்பதால் மக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகள் வறண்டு போகும் நிலையில் உள்ளன. எனினும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழையும் பதிவாகியுள்ளது. முன்னதாக சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் அதிகபட்சமாக 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. திருத்தணியில் 111, சென்னையில் 107 டிகிரி வெயிலும் பதிவானது. மதுரையில் 106 டிகிரி வெயிலும், திருச்சியில் 105, கடலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், கரூர் பரமத்தியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் மெரினாக்கு வந்தோம். பார்த்தா இங்கே இப்படி ரொம்ப அனலாக இருக்குது. இந்த வர காற்றே கூட ரொம்ப அனலான காற்றாக இருக்குது. இதனால் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அனல் ரொம்ப அதிகமாக இருக்குது. கும்பகோணத்தில் கந்துவட்டி பிரச்சினையில் கல்லூரி மாணவர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் கடன் வாங்கியவரை அவரது குடும்பத்தினர் முன்பு ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் அடித்ததால் ஜவுளிக்கடை தொழிலாளி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பானாத்துறை 10 கட்டு தெருவைச் சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன். இவர் அதே பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். புதன்கிழமை மாலை சிவசுப்பிரமணியன் கடைக்கு வந்துள்ளார். இரவு 7 மணி அளவில் அவரது மகன் அருண் கடைக்கு வந்ததும் சிவசுப்பிரமணியன் கடையின் வாசலில் சென்று உட்கார்ந்துள்ளார். அருண் கடையில் அமர்ந்து கணினியில் பொருட்களை பட்டியலிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அரிவாளோடு நுழைந்த ஒரு நபர் கடையின் மேஜை மீது ஏறி குதித்து உள்ளே சென்று அமர்ந்திருந்த அருணை சரமாரியாக வெட்டியுள்ளார். அருண் தப்பித்து ஓட முயன்றும் அரிவாள் வெட்டு பலமாக விழுந்ததால் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். அருணை சரமாரியாக வெட்டியவர் வெளியில் இருசக்கர வாகனங்களில் காத்திருந்தவர்களுடன் ஏறி தப்பிச் சென்று விட்டார். அக்கம்பக்கத்தினர் அருணை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அருண் உயிரிழந்தார். என் பிள்ளைய கொண்டுட்டானுவோம், வெட்டி ஓடியானா எப்பா எப்பான்னு ஓடியாரோ. என்கேபி செந்தில் கந்து வெட்டி தான். என் கந்து வெட்டி எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எங்க அப்பா கந்து வெட்டி தான், கந்து வெட்டி தான். தகவல் அறிந்த கும்பகோணம் கிழக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தடயங்களை சேகரித்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை அடையாளம் கண்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கந்துவட்டி பிரச்சினைதான் மாணவர் அருணின் படுகொலைக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. கும்பகோணம் பாரத் நகரைச் சேர்ந்த சகோதரர்கள் என்கேபி செந்தில்குமார் மற்றும் பாலகுரு. செந்தில்குமாருக்கு கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில்தான் பிரதான தொழிலாக இருந்துள்ளது. இந்நிலையில் பானாத்துறையைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன்
தனது மளிகைக்கடை தொழிலுக்காக செந்தில்குமாரிடம் 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதற்கு வட்டியுடன் சேர்த்து 5 லட்சம் ரூபாயை சிவசுப்பிரமணியன் திருப்பிக் கொடுத்துள்ளார். புதன்கிழமை மாலை செந்தில்குமார் தனது அடியாட்களுடன் சிவசுப்பிரமணியனின் வீடு புகுந்து அவரது மகளை கையை பிடித்து இழுத்து தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை பொறுக்க முடியாமல் சிவசுப்பிரமணியனின் மகன் அருண் செந்தில்குமாரை தாக்கி வீட்டை விட்டு வெளியே துரத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செந்தில்குமார் தனது ஆதரவாளர்கள் சிலருடன் 2 இருசக்கர வாகனங்களில் கடைக்கு வந்துள்ளார். கடையில் இருந்த அருணை சரமாரியாக வெட்டிவிட்டு வாகனத்தில் ஏறி தப்பியோடிவிட்டார் என்கின்றனர் போலீசார். சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அருணை கொலை செய்த குற்றவாளியையும் அவருடன் வந்தவர்களையும் தேடி வருகின்றனர். பயங்கரவாதி மசூத் அசார் ஐநாவையால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதை பாராட்டினால் அரசியல் ரீதியான பாதிப்பு ஏற்படும் என எதிர்க்கட்சிகள் அஞ்சுவதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சித்துள்ள நிலையில், இந்த விவகாரத்தை வாக்குகளுக்காக பயன்படுத்த வேண்டாம் என காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மசூத் அசார் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நிர்மலா சீதாராமன், பயங்கரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் ஐக்கிய நாடுகள் அவையின் இந்த முடிவு பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். The much awaited announcement has happened last evening, and we would want to highlight the fact that the zero tolerance policy for terror by the Prime Minister has borne fruit, and this is definitely something which this government will want to draw the attention of the people of India. தொடர்ந்து பேசிய அருண்ஜேட்லி, மசூத் அசார் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டதற்கான பாராட்டு பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் உரியது என்றார். நாடு வெற்றி பெறும் போது ஒவ்வொரு இந்தியரும் வெற்றி பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்பாராத விதமாக இந்த நடவடிக்கையை பாராட்டினால் தங்களுக்கு அரசியல் ரீதியாக இழப்பு ஏற்படும் என எதிர்க்கட்சியினர் கருதுவதாகவும் அருண்ஜேட்லி கூறினார். ஜப் தேஷ் ஜீத்தா ஹை தோ ஹர் பாரத்வாசி ஜீத்தா ஹை. लेकिन विपक्ष के कुछ मित्रों को लगता है कि अगर इस जीत में वो शामिल हो गए तो शायद उसकी राजनीतिक कीमत उनको देनी पड़े. பயங்கரவாதி மசூத் அசாரின் பெயரை வாக்குகளுக்காக பாஜக பயன்படுத்துவது கண்டனத்திற்குரியது என பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்றும் மாயாவதி கூறினார். पहले बीजेपी की सरकार ने मसूद अजहर को मेहमान बनाकर जेल से ही नहीं बल्कि विदेश ले जाकर छोड़ा और अब चुनाव के समय में उसी के नाम पर वोट बटोरने की कोशिश की जा रही है जो अति निंदनीय है. மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதி என அறிவிக்கச் செய்யும் நடைமுறையை 2009 காங்கிரஸ் கட்சிதான் துவக்கி வைத்ததாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில், 2008 மும்பை தாக்குதலை தொடர்ந்து மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்ததாகவும் 10 ஆண்டுகளுக்கு பின் இதில் நல்ல முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் விரும்புவது ஏன் எனவும் வினவியுள்ளார். சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மசூத் அசார் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் தற்போது இருப்பதால் அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்க கோருவது எளிதாகியுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஸோ அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது, அவருடைய இடம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் கண்ட்ரியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் இதை சொல்ல முடியாது. ஆனால் பாகிஸ்தான் இது மேலே என்ன ஆக்ஷன் எடுக்குது? ஏன்னா இவர் மேலே பல டோசியர்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். அது உரியா இருக்கட்டும், அல்லது வந்து மும்பை அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை பாலகோட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய டோசியர்ஸையும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம், எவிடன்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ அது மேலே வந்து இப்போ வந்து இந்தியா வந்து அவங்க பாகிஸ்தான் மேலே ப்ரெஷர் கொடுத்து அவர் மேலே வந்து ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் அவரை வந்து இந்தியாவிடம் ஒப்படைக்கிறதுக்கும் உள்ள ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. மசூத் அசார் விவகாரத்தில் தூதரக ரீதியாக பாகிஸ்தான் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. ஐநா அவையின் முடிவை வரவேற்கவும் முடியாமல், வெளிப்படையான எதிர்ப்பை பதிவு செய்யவும் முடியாமல் அந்நாடு தவிப்பிற்குள்ளாகி வருவதாகவும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ராவீஸ்குமார் கூறியுள்ளார்.
இந்திய ரிசர்வ் வங்கியிடம் தவறான தகவல்களை கொடுத்ததாக ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சந்தா கோச்சாரை சுற்றி மீண்டும் ஒரு சர்ச்சை உருவாகியுள்ளது. எஸ்ஆர் நிறுவனத்திற்கு கடன் வழங்கியதில் ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சந்தா கோச்சார் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு தவறான தகவல்களை கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2014 ஐசிஐசிஐ வங்கி இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் எஸ்ஆர் ஸ்டீல் நிறுவனத்தின் விரிவாக்கத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கியதாகவும் அதற்கு கூடுதல் பணம் கடனாக வழங்கவில்லை என்று தெரிவித்திருந்தது. ஆனால் ஐசிஐசிஐ வங்கி 2400 கோடி அளவிற்கு கடன் வழங்கியுள்ளதாக ஆவணங்கள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பணம் மொரிஷியஸில் உள்ள எஸ்ஆர் நிறுவனத்தின் பெயரில் வழங்கப்பட்டதாகவும் இந்த பணத்தை கொண்டு எஸ்ஆர் நிறுவனம் ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை திரும்ப செலுத்தியதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எஸ்ஆர் ஸ்டீல் நிறுவனத்தின் மினசோட்டா என்ற திட்டத்தை வாராக்கடன் பட்டியலின் முதற்கட்டத்தில் வைக்குமாறு ஏற்கனவே இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருந்த நிலையில் மொரிஷியஸ் நிறுவனம் மூலம் இந்த திட்டத்திற்கு பணம் கடனாக கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முடிவை எடுக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் சந்தா கோச்சாரும் இருந்தார் என்றும் இதுகுறித்து இந்திய ரிசர்வ் வங்கியிடம் சந்தா கோச்சார் தலைமையில் இருந்த ஐசிஐசிஐ வங்கி தவறான தகவல்களை கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சந்தா கோச்சார் பதவி காலத்தில் வழங்கிய கடன்களால் ஏற்பட்ட சர்ச்சைகளே இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் சந்தா கோச்சாரையும் ரிசர்வ் வங்கியையும் மையப்படுத்தி மீண்டும் ஒரு சர்ச்சை உருவாகியுள்ளது.